வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் ஃபேக்ஸ் மோஜோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்க ஒரு நகரத்தில் ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1803 லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித் அப்படிங்கிற இடத்துல மக்கள் எல்லாரும் இரவு நேரங்களில் வெளியில் வர்றதுக்கே பயந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் வெளியில் போகிற மக்களை ஒரு பேய் பயப்படுத்துறதாகவும் தாக்குறதாகவும் ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல், ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சு வழியை கிராஸ் ஆகிறப்ப ஒரு உருவத்தை பார்த்து பயந்து அந்த ஷாக்லேயே ஒரு வாரத்திலே இறந்தும் போயிடுறாங்க. இதனால் அந்த ஊர் மக்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. அந்த காலத்தில் லண்டனில் இருக்க ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சூசைடு பண்ணி இறந்த ஒருவரை அந்த சர்ச்சில் இருக்கிற மயானத்தில் புதைக்கிறப்ப அவரோட ஆவி வந்து மோச்சனம் கிடைக்காம அந்த இடத்துலயே சுற்றிட்டு இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதனாலேயே அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் கடந்த வருடம் சூசைடு பண்ணி இறந்த ஒருத்தரோட ஆவி தான் இது அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. லண்டனில் இந்த சமயத்தில் ப்ராப்பராக போலீஸ் ஃபோர்ஸ் இல்லாத காரணத்தினால மக்கள் எல்லாரும் அவங்க தேர்ந்தெடுத்த நபர்களையே இரவு நேரத்தில் காவலர்களாக நியமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆயுதங்களையும் வழங்கினாங்க. அதில் ஒருவரான பிரான்சிஸ் ஸ்மித் இரவு நேர காவலுக்காக தன்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. பிரான்சிஸ் ஸ்மித் தன்னோட இரவு நேர ரோந்து பணியை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த சில நேரத்திலேயே தூரத்தில் வெள்ளை நேரத்தில் ஒரு உருவம் வர்றதை பார்க்குறாரு. உடனே இவர் நீ யாரு யாருன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்டதுக்கு எந்த பதிலும் வராத காரணத்தினால பிரான்சிஸ் ஸ்மித் தன்னோட கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாரு. உடனே பிரான்சிஸ் ஸ்மித் அந்த உருவத்திலிருந்து ரத்தம் வெளியேறதை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் உணர ஆரம்பிக்கிறாரு, அவர் சுட்டது ஒரு ஆவியே இல்லை, ஒரு மனிதர். அவரு தான் தாமஸ் மில்வுட். தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அவரோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்க அவரை பிரான்சிஸ் தெரியாம ஆவேன்னு நினைச்சு சுட்டுறாரு. சிறிது நேரத்திலேயே தாமஸ் இறந்தும் போயிடுறாரு. அதனால பிரான்சிஸ போலீஸ் கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஒரு வாரத்திலேயே அந்த கேஸ் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. அப்போது தாமஸோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, தாமஸோட அந்த வெள்ளை சட்டையை பார்த்து ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு மேலே அவரை பேயின்னு நினச்சி பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரான்சிஸை விசாரிக்கிறப்ப பிரான்சிஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரை பேயின்னு நினச்சி தான் சுட்டேன் அப்படின்னு வாதாடுறாரு. ஆனால் அதை ஜட்ஜ் ஏற்க மறுத்துடுறாரு. அதை ஒரு கொலையாக பதிவு செஞ்சு பிரான்சிஸை தூக்கில் போடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் இந்த கேஸ் ஃபேமஸாக இருந்ததுனால இங்கிலாந்தோட ராணி இதில் தலையிடுறாங்க. அவங்களோட விசாரணைக்கு அப்புறம் பிரான்சிஸ் உண்மையாகவே அவரை ஒரு பேயின்னு நினச்சி தான் சுற்றுக்காருங்கிறது நிரூபிக்கப்படுது. உடனே பிரான்சிஸோட தண்டனை 1 வருஷமாக குறைக்கப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் பலர் இந்த கேஸை முன்னுதாரணம் காட்டி அவங்களோட கொலை வழக்கிலிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து அவங்க சட்டத்திலையும் அவங்களோட போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் எவ்வளோ வீக்னஸ் இருக்குங்கிறத உணர்ந்தாங்க. அதற்காக இங்கிலாந்தோட சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்களே கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் அவங்க சட்ட திருத்தத்தில் ஒரு பெரிய பங்கு வகிச்சதுன்னே சொல்லலாம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷூ தயாரிக்கிறவர் தன்னோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்களை பயப்படுத்துறதுக்காக தான் தான் அந்த பே வேஷம் போட்டு எல்லாத்தையும் பயப்படுத்தினதாக ஒத்துக்கிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.